ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிக்கு குக்கிங். நான் உங்கள் தேவயானி. இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு முக்கியமான சத்து மிகுந்த ஒரு காய்கறி பத்தி நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, இதுதான் வாழைப்பூ. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பாட்டி தாத்தா அவங்க சொன்னதை வச்சுதான் இந்த வாழைப்பூல என்னென்ன சத்து இருக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வாழைப்பூல என்னென்ன சத்து இருக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டு நீங்களும் பயன்பெறலாம். அப்படியே மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாழைப்பூல என்ன விட்டமின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் பி அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து நிறைஞ்சு கிடக்குது. சுகர் பேஷண்ட், அதை சக்கரவாதி உள்ளவங்க இதை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கு. இது வந்து இது சாப்பிட்றதுனால இன்சுலின் அதிகமாக சுரக்கும். அதனால நான் சொல்றேன், இதை வந்து சுகர் பேஷண்ட் அதிகமாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடுங்க. அப்போதான் சுகர் வந்து கட்டுக்குள்ளேயே இருக்கும். வாழைப்பூவை சாப்பிட்றதுனால புற்றுநோய், மூலம் மலச்சிக்கல் வராது, வயிற்றுப்புண் ஆறிடும். வாயில் இருக்கிற புண்ணு ஆத்தம், வாய் துர்நாற்றம் அடிக்காது, செரிமான பிரச்சனையும் வராது. ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைச்சிடும். ரத்த அழுத்தம் வராது, ரத்த சோகம் வராது, இதய நோய் சம்மந்தமான நோய் எதுவுமே வராது. முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான நோய் எதுவுமே வராது. வாழைப்பூல பாசிப்பருப்பு நெய் இதெல்லாம் சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டுனா உடம்புல இருக்கிற சூடுலாம் பறந்து போயிடும். ஜுரம் இரும்பெல்லாம் வந்துச்சுன்னா ரசத்துல மிளகு சீரகம் நிறைய போட்டு காரமா வச்சு கொடுப்பீங்க, அந்த ஜுரம்லாம் பறந்து போயிடும். அதே மாதிரி வறட்டு இரும்பல் வந்துச்சுன்னா கொஞ்சோடு வாழைப்பூவும் சேர்த்து அதே ரசத்தில் செஞ்சோன்னா அந்த வறட்டு இருமலும் பறந்து போயிடும். வாழைப்பூவை சாப்பிட்றதுனால நரம்பு சம்மந்தமான நோய் எதுவுமே வராது. அதே மாதிரி உடல் அசதி, வயிற்று வலி இதெல்லாம் போயிடும். வாழைப்பூவில் வாழைப்பூ சூப்பு செய்யலாம், வாழைப்பூ வடை செய்யலாம், வாழைப்பூ அதுக்கப்புறம் முட்டையும் சேர்த்து பொடிமா செய்யலாம், அதுக்கப்புறம் துவையல் செய்யலாம், அதுக்கப்புறம் சில்லி செய்யலாம், வாழைப்பூ சில்லி செய்யலாம், வாழைப்பூ ரசம் செய்யலாம், அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல் செய்யலாம், இதெல்லாத்தையும் செய்யலாம். நான் வந்து வேறு வேறு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து நிறைய சத்து இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த வாழைப்பூவில் இன்னும் அதிகமாக சத்து இருக்குது, அதை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் செஃப் தேவயானி வருவேன். பாய்.